அதிக வட்டியுடனான கடன் திட்டத்தினூடாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஏற்கனவே நாம் தொடர்ந்தும் சுட்டிக்காட்டி வருகின்றோம். அதிக வட்டியில் கடனை பெற்றுக் கொள்வதனால் ஏற்படும் உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றமை கவலைக்குரியது. மாவடிவம் பகுதியில் அதிக வட்டியுடனான கடன் பெற்றுக் கொண்டமையினால் எழுந்த மன உளைச்சலினால் ஒருவர் நேற்று தற்கொலை செய்து கொண்டுள்ளார். 25 வயதான மோகராசா யோகராசா எனும் இளைஞரே நேற்று சடலமாக மீட்கப்பட்டார். 4 நிதி நிறுவனங்களிடம் பெற்றுக்கொண்ட அதிக வட்டியுடனான கடனை செலுத்த முடியாமையினால் எழுந்த பிரச்சினையே இவரது மரணத்துக்கு காரணம் என அவரது மனைவி தெரிவித்தார். 70 எடுத்து நானே இந்த ஆடிப்பு வேங்கில 1,00,000, வரண்டினாவில் 60, ஏசியாவில் 50,000 எடுத்தான். எடுத்து கல்வாடி தான் போட்டேன். அது நட்டம் பெய்து புருஷம் முடிஞ்சு அது குடும்பம் பிரியுது. ஆனா பொம்பளையே சாகுறாங்க, ஆம்பளையே சாகுறாங்க. லோனை நிப்பாட்டணும் முதலாவது பிரச்சனை. கூலி தொழிலாளியான இவர் ஒரு பிள்ளையின் தந்தை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிக வட்டியுடனான கடன் தொல்லையினால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த மாதத்தில் மாத்திரம் இருவர் உயிரிழந்துள்ளனர். கடன் சுமையினால் யாழ்ப்பாணத்தில் இன்று அதிகளவு தற்கொலைகள் இடம்பெறுகின்றன. 2017 புள்ளி விவரங்களுக்கு அமைய கடன் சுமையினால் இலங்கையில் 195 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். 1,00,000 ரூபாய் கடன் வழங்குவார்கள். 2,500 ரூபாய் வீதம் 50 மாதங்களுக்கு செலுத்த வேண்டும். ஒரு தடவையில் 1,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இதனூடாக பயிர் செய்கையை மேற்கொள்ள முடியும். மாதாந்தம் 2,500 ரூபாயையே வழங்க வேண்டும். 2 நாட்கள் கூலி வேலை செய்தால் 2,500 ரூபாயை செலுத்த முடியும் என சாதாரண மக்கள் எண்ணுகிறார்கள். பார்க்கும்போது நிவாரணமாகவே உள்ளது. ஆனால் என்ன நேர்ந்துள்ளது? நுண்கடன் நிதி நிறுவனங்களிடம் சிக்கியுள்ள பெண்களுக்கு இந்த மாத இறுதிக்குள் விசேட நிவாரணம் ஒன்றை நாம் வழங்க உள்ளோம். ஜூன் மாதம் 22 தேதி அதனை அறிவிக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம். 150,000 குறைவான நுண்கடன் நிதி நிறுவனங்களிடம் கடன் பெற்றவர்களின் வட்டியை நீக்கி அரசாங்கம் அதனை ஏற்றுக்கொள்ள உள்ளது. இந்த மாத இறுதியில் இலங்கையில் உள்ள எவரேனும் பெண் ஒருவர் இந்த கடன் முறையில் அகப்பட்டிருந்தால் 150,000 குறைந்த நிதியை பெற்ற ஒருவருக்கு நிவாரணத்தை வழங்க உள்ளோம். நுண்கடனாளிகளை கிராமிய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சேமிப்பு மற்றும் கடன் கூட்டுறவு சங்கங்களூடாக பெற்றுக் கொள்ளும் கடனிலிருந்து மீட்பதற்கான குறைந்த வட்டியிலான கடன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக கடந்த வரவு செலவு திட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் பிரகாரம் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணத்தில் முதலில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதாக தெரிவித்து இந்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டத்தில் 1,000,000,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மத்திய வங்கியின் கீழ் இல்லாத சில நிறுவனங்கள் சென்று அதிக வட்டிக்கு மக்களுக்கு பணம் கொடுத்துள்ளனர். இதனால் பொதுமக்கள் இந்த கடன் திட்டத்தில் அகப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு உதவ வேண்டியுள்ளமை தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. 1,000,000,000 அதிக பணம் இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறான திட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்பது தொடர்பில் நிதியமைச்சர் தெரிவிப்பார். கடன்களிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களை பலப்படுத்துவதற்காகவும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. கூடுதலா வந்து பங்களாதேச நாங்க எடுத்துக்கொண்டோம்னா இந்த கடன் உதவி வந்து கிராமீன் திட்டத்தின் மூலம் மிகவும் வெற்றிகரமாக வந்து செய்யப்பட்டிருக்கு. பட் இலங்கையில வந்து இத்தகைய திட்டங்கள் வந்து சரியான முறையில வந்து இன்னும் வந்து ஒழுங்குபடுத்தப்பட இந்த வகையில வந்து எந்தெந்த நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பட் பல நிறுவனங்கள் வந்து பதிவு இல்லாமலே வந்து ஒரு மணி லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு இந்த செயல் திட்டத்தை வந்து வந்து ஆவணங்களை கேட்கறது குறைவா இருக்கிறது. இப்போ வட்டி வீதம் வந்து உயர்வாக இருக்கிறது. வட்டி வீதம் உயர்வாக இருக்கும். ஆனால் சொல்லியிருக்க மாத வட்டி வேத வட்டி என்னதை மாற்றி குறைஞ்ச ரேட்டில் சொல்லுவார்கள். அதெல்லாம் கழிச்சு இவ்வளோதான் கட்டணும் இவ்வளோதான் வட்டி என்னன்னா வட்டியை பற்றி அறிவில்லாமல் இருக்கும். அது உண்மையான கல்குலேஷனுக்கு போனால் அது இந்த வட்டியின் பெறுமதி வந்து வட்டி கொடுக்க செலுத்த வேண்டிய தொகை வந்து மிக அதிகமாக இருக்கும். ஆகவே அந்த விழிப்புணர்வு இல்லை. இவ்வளவு வட்டி எவ்வளவுன்றது நுண்ணிதி என்று சொன்னால் அதை கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் பாடிஸ் வந்து வடிவாக கண்காணிக்கும். இலங்கை அதை இந்திய வடகு கிழக்கில் மட்டுமல்ல இந்த நுண்ணிதி நிறுவனங்களுடைய பெரிய பங்குதாரர்கள் இந்த அரசாங்கத்தின் உயர் பதவிகளில் இருக்கிற அமைச்சு மட்டத்தில் உள்ள ஆட்கள் அப்படி இருக்கிறபடியால் அவர்கள் கவர்மெண்ட் ஊடாக அந்த சினல் ஊடாக இதை வடிவ கண்காணிக்கிறதுக்கான பிரஷர் அழுத்தங்களை அரசாங்கத்திற்கு வழங்குகிறார்கள் இல்லை. கிழக்கில் மக்களை கடன் சுமையிலிருந்து மீட்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்பல்லவா?